நிறைய பேருக்கு ஐபோன் ஃபேவரட் ஃபோனா கூட இருக்கலாம். அந்த ஆப்பிள் கம்பெனியோட நிறுவனர் மிஸ்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் 56 வயசுல புற்றுநோய் காரணமா இறந்துட்டாங்க 2011ல, 10 வருஷம் முன்னாடி. ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி, நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மரணப்படுக்கையில பதிவு பண்ணின கடைசி வார்த்தைகளை 2021ல முதல் பதிவா பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப இமோஷனலான வார்த்தைகள் கேளுங்க. வர்த்தக உலகத்துல வெற்றியோட உச்சியை தொட்டுட்டேன். மற்றவங்களோட பார்வையில என்னோட வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். எவ்வளவு வேலை இருந்தாலும் அதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தேன். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற இந்த தருணத்துல என்னோட மொத்த வாழ்க்கையும் நான் யோசிச்சு பார்க்கறேன். நான் பெருமையா நினைச்ச எனக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள், நான் தேடி தேடி சேர்த்த சொத்துக்கள், இதெல்லாமே வரப்போற மரணத்துக்கு முன்னாடி ரொம்ப அர்த்தமற்றதா உணர்றேன். நான் சந்தோஷமா இருந்த தருணங்கள், என்னுடைய நண்பர்கள் கூட செலவு செஞ்ச நேரங்கள், என்னோட குடும்பத்தோட நான் செலவு பண்ணின நேரங்கள் மட்டும்தான். அந்த நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம கிட்ட இருக்கிற கார் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஓட்டுநரை பார்த்து அப்பாயின் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பெருக்கிறதுக்கு நல்ல ஒரு புத்திசாலியை பார்த்து அவங்களே அப்பாயின் பண்ணலாம். ஆனா நமக்கு நிகழ இருக்கிற மரணத்தை டீல் பண்றதுக்கு வேற யாரையும் அப்பாயின் பண்ண முடியாது. நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். வாழ்க்கையில எது தொலைஞ்சாலும் திருப்பி கிடைச்சிரும், இல்லாச்சும் நம்ம வாங்கிடலாம். ஆனா நம்மளுடைய நல்ல நேரங்கள் போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது தான் நமக்கு புரியும் ஆரோக்கியமான வாழ்வுங்கிற புஸ்தகத்தை நாம் இன்னும் முழுசா படிக்கல அப்படின்னு. வாழ்க்கையில நம்ம எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தை பத்தி உணரக்கூடிய நேரம் வரும். குடும்பத்தை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும். மனைவிய அதுக்கும் மேல நல்லபடியா நடத்தணும். நம்ம நண்பர்களை, நம்ம கூட பழகிற உறவுகள் கூட மனசார பழகணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம உடம்ப நல்லபடியா கவனிச்சுக்கணும். வயசாகும் போது இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரிய வரும். எவ்வளவுதான் பொருள் சேர்த்தினாலும் அடி மனசுல இருந்து அது சந்தோஷத்தை கொடுக்காது. நாம குடும்பத்தோட செலவு செஞ்ச நேரங்கள், நாம நண்பர்களோட இருந்த தருணங்கள், இதனோட நினைவுகள் தான் மனசார சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில மறுக்க முடியாத சில பாயிண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு அதிகமா பணம் சேர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கறத விட இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மனுஷனா இருக்கிறதுக்கும் மனுஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப சில பேருக்கு தான் அது புரியும். சாப்பாட்டை மருந்து மாதிரி சாப்பிடணும், இல்லாட்டி மருந்த சாப்பாடு மாதிரி சாப்பிடுற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நாம பிறக்கும் போது கொண்டாடப்படுவோம், நாம பிறந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நாம இறக்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்க, நாம இல்லாத நினைச்சு துக்கப்படுவாங்க. சந்தோஷம் துக்கம் இதுதான் வாழ்க்கை, இதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு போகணும். வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த மருத்துவர்கள் சூரிய ஒளி, சன்லைட். அதிகாலை சூரிய ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி பார்த்துக்கணும். ஓய்வு, ரெஸ்ட். நாம உடம்புக்கு தேவையான ஓய்வை நம்ம கொடுத்தே ஆகணும். எவ்வளவு பிஸி ஸ்கெடியூலா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஓய்வை நம்ம எடுத்தே ஆகணும். எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, அதேதான். எவ்வளவு பிஸி ஸ்கெடியூலா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ எவ்ரிடே நம்ம செஞ்சே ஆகணும். அதுல நோ காம்ப்ரமைஸ். டயட், உணவு பழக்கம். எவ்வளவு பிடிச்ச ஃபுட்டா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட விருந்தா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி சாப்பிடவே கூடாது. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நல்ல நண்பர்கள். நம்ம எந்த அளவுக்கு மனசார பழகிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும். இந்த 5 விஷயங்களை வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையுமே ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். இவரோட கடைசி வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், எவ்வளவு பிஸி ஸ்கெடியூலா இருந்தாலும் நாம குடும்பத்து கூட நேரம் செலவு பண்ணணும், நாம நண்பர்கள் கூட நேரம் செலவு